श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कितकेसरी वेदान्ताचार्यवद्योमे पण्डितभक्तां सदा कृति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां युग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितम् பதினொன்னுலையும் சேன் பண்ணுமா சேன் பண்ணுறது ஆ 17:11 ஷ்டமதிகாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம் அபலாகாங்க்ஷிபிர்யஜ்ஞோ யுஜ்யதே யஷ்டவ்யம் ஏவேதி மனஹ சமாதாய ச சாத்விகஹ அபிசந்தாய து ஃபலம் தம்பார்த்தமபி சைவயத் இஜ்யதே பரத ஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜஸம் தம் யஜ்ஞம் வித்தி ராஜஸம் விதிஹி நம ஸ்ருஷ்டாண்ணம் மந்த்ரஹி நம தக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே தேவத்விஜக்குரு ப்ராஜ்ஞ பூஜனம் சௌசமார்ஜவம் ब्रह्मचर्यं महिंसा च शारीरं तप उच्यते अनुद्वेगकरं वाक्यम् सत्यं प्रियहितं चयत् स्वाध्यायाभ्यसनं चैव वाङ्मयं तप उच्यते मनः प्रसादः सौम्यत्वम् மௌனமாத்மவினிக்ரஹஹ பாவசம்சுத்திரித்யேதத் தபோமானசமுச்யதே ஸ்ரத்தயா பரயா தப்தம் ஸ்ரத்தயா பரயா தப்தம் ஸ்ரத்தயா பரயா தப்தம்
तपस्तत्रिविधं नरैः अफलाकांक्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्षते सत्कारमान पूजार्थम् तपोदम्भेन चैवयत् क्रियते तदिह प्रोक्तम् राजसं चलमध्रुवम् मूढग्राहेनात्मनो यत् पीडया क्रियते तपः परस्योत्साधनार्थं वा तत्तामसमुदाहृतम् दातव्यम् इति यद्दानम् दीयतेऽनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम् பதினாறு வரைக்கும் பார்த்தோம். இல்லை பிரித்து சொன்னால் கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னோம். இருந்தால் நம்ம சொல்கிறதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூடக்ராகின் ஆத்மனோ எத்தீடையா கிரிதே தப்பா அதெல்லாம் அங்கங்கே சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம சொல்கிறதுக்காக பிரிச்சிருக்கோம். அது கற்றுன அப்புறமா எல்லாம் பூர்த்தியாக சொல்லணும். சந்தி பிரித்தா பாதமாதமாக சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இந்த தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் வரைக்கும் ஒரு சப்தம். ஆக்சுவலாக 14வதுல பார்த்தீங்கன்னா தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம், அங்கே குருன்னு பிரிக்க முடியாது. இது பிராஜ்யன்னு பிரிக்கக்கூடாது. தேவத்விஜ குரு பிராஜ்ய அப்படின்னு பிரிக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா பூஜனம் வரைக்கும் ஒரு வேர்டு அது. ஆனால் பூஜனமானது அடுத்த பாதத்தில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜஸ்ட் கன்வீனியன்ஸுக்காக தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சமாஜம் சொல்கிறோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. சொல்லிச்சு தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சமாத்தியம். ஆனால் அப்படி சொன்னால் அந்த சந்தஸ்கிருத்தமாக சொல்ல முடியாது. அதனால் அதை பிரேக் பண்ணுறோம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ 17வது அத்தியாயத்தில் ஸ்ரத்தையை பற்றி அர்ஜுனன் கேட்குறான். முதல்ல அவன் பொதுவாக கேட்குறான். வைதிக காரியம் அவைதிக காரியம் இல்லாமல் சாஸ்திர விதியை விட்டுட்டு ஸ்ரத்தையாக பண்ணுறாலே அந்த ஸ்ரத்தைக்கு ஏதாவது பலன் இருக்குமான்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போது பகவான் சொல்லிச்சு, அவன் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறான், சாஸ்திர விதியை விட்டுட்டு ஸ்ரத்தையாக காரியம் பண்ணால் பலன் இருக்கும்னு கேட்குறான். ஆனால் பகவான் முதல்ல பொதுவாகவே ஸ்ரத்தையுடைய மூன்று விதத்தை சொல்லிவிட்டு, இந்த ஸ்ரத்தையானது வைதிக கர்மாவில் பண்ணால் தான் பலன், அவைதிகமான கர்மா இல்லை சாஸ்திரம் விதிக்காத கர்மா பண்ணால் நிச்சயமாக பலன் கிடையாதுன்னு சொன்னார். சொல்லிட்டு ஸ்ரத்தையோடு கூட சம்பந்தப்பட்ட தபஸு, ஸ்ரத்த, தபஸு, அப்புறம் ஆகாரம், குணம், அந்த ஆகாரத்துக்கு உண்டான குணங்கள் இருக்குல்ல சொன்னார். அதெல்லாம் சொல்லிவிட்டு யஜ்ஞத்தை பற்றி சொன்னார். யஜ்ஞத்தை பற்றி சொல்லிவிட்டு இப்போது தபஸ், 14, 15, 16 தபஸ், த்ரிவித தபஸ் பற்றி சொன்னார். ஆனால் த்ரிவித தபஸ்ன்னு சொல்லாமல் தபஸ்னா மனோவாக்காயம்னு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மூணு மூலமாக தபஸ் பண்ணுறது உண்டு. மானசிக்க, வாச்சிக்க, அப்புறமா வந்து சரீரனால் பண்ணதை வச்சுக்கலாம், காய்க. அப்போ முதல்ல அந்த மூணுனா என்னன்னு சொன்னார். சாரீரம் தப என்ன, வாங்மய தப என்ன,
அப்புறம் மாச தபம்னு சொன்னார். அப்புறமா அதனுடைய அந்த மூன்று விதத்தை சாத்விக ராஜச தாமஸ் சொல்ல போறார். அதுல பதினேழாவதுல ஸ்ரத்தையா பரயா தத்தம் தபஸ்தத்து த்ரிவிதம் நரைஹி அபலாகாங்கிபேர் யுக்தைஹி சாத்விகம் பரிஜக்ஷதே. ஆகாங்கான்னு சொன்னா ஆசை, ஆகாங்கிபிஹின்னா ஆசைப்படுபவர்களால், பலாகாங்கிபிஹின்னு சொன்னா பலத்தை ஆசைப்படுபவர்களால், அபலாகாங்கிபிஹின்னு சொன்னா அந்த பலன் மேல ஆசை இல்லாதவால், அவர்களால் மேற்கொள்ளப்படும் தபஸானது சாத்விகமானது, அது உயர்ந்த ஒரு ஸ்ரத்தையோடு கூடியது. ஸ்ரத்தையா பரயா தத்தம் தபஹ தத்து த்ரிவிதம் நரைஹின்னு மூன்று விதமா இருக்குன்னு சொன்னாரோ. த்ரிவிதம்ன்றது இப்ப மனோவாக்காயம் மூணுத்து சம்பந்தப்பட்டது. அப்படி பலன் எதிர்பார்க்காம தபஸ் பண்றது சாத்விகம். அபலாகாங்கிபிஹின்னு சொன்னா பல ஆகாங்க்ஷ ரஹிதைஹி, பலத்து மேல ஆசை இல்லாதவர்களால், யுக்தைஹி பரமபுருஷ ஆராதன ரூபம் இதம் இது சிந்தா யுக்தைஹி, வெறும யுக்தைஹி யுக்தைஹின்னு சொன்னா கூடியவர்கள் அர்த்தம். எதோடு கூடியவர்கள்னு கேட்டா பெருமாளுக்கு ஆராதனம் திருவாராதன ரூபமாக இது பண்ணப்படுகிறது, இது செய்யப்படுகிறது என்ற எண்ணத்தோடு கூடியவர்கள். நரைஹி பரயா ஸ்ரத்தையா எது, உயர்ந்த ஸ்ரத்தையோடு கூடிய எது த்ரிவிதம் தபா காயவாங் மனோபிஹி, ஷரீரம் வாக்கு உள்ளம், அதான் உள்ளம் உரை செயல், அப்படிப்பட்ட தத்தம் தது சாத்விகம் பரிச்சக்ஷதே, சாத்விகம் என்று அழைக்கப்படுகிறது. சத்காரமான பூஜார்த்தம் தபோ தம்பேன செய்வயது கிரியத்தே ததிக புரோக்தம் ராஜசம் சலமத்ருவம். பதினெட்டாவதுல இப்ப ராஜசமா இருக்கக்கூடிய தபஸ் எடுக்கும் சொல்றார். சத்காரமானார்த்தம்னா ஒரு ஒரு மதிப்பை சம்பாதிக்கிறதுக்காக, அல்லது ஒரு டம்பா ஆஸ்டன்சேஷியஸ் சொல்றார், ஒரு வீண் இது ஒரு இது ஒரு டாம்பிகம் சொல்லுமா, அந்த டம்பா தான் டாம்பிகம். அது மாதிரிலாம் பண்றதுன்னு கேட்டா அது ராஜசமா போயிட்டது. மனசா ஆதரக சத்காரக, மனசுனால ஒரு மதிப்பை ஏற்படுத்திக்கிறது. வாச்சா பிரசம்சா மானம், வாக்குனால மனசுல மரியாதை, அடுத்து வாக்குனால பிரைஸ் பண்ணப்படணும்ன்றது. ஷாரீரோ நமஸ்காராதி பூஜா, மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் சொல்றாரு. சத்காரம்னா மானசிகம், மனசுல இருக்கக்கூடிய மரியாதைக்கு சத்காரம் பெயரு. மானம்ன்றதுன்னு கேட்டா ஏன்னா ஸ்லோகத்துல பதில் வச்சுக்கோ, சத்கார மான பூஜார்த்தம்னு மூணு பதங்கள் இருக்கு. சத்கார மான பூஜா, சத்காரம் என்ன, மனசா ஆதரக, மற்றவாளுடைய மனசுல ஒரு மதிப்பை கிரியேட் பண்ணணும்ன்றது. மானம்னா அந்த மனசுல கூடிய ரெஸ்பெக்ட் ஆனது வாக்குல ஆஹா அப்படின்னு பிரசம்சையா வருது. பூஜான்னு சொன்னா அவன் நம்மளை வணங்குறது, நமஸ்காரம் பண்ணுற இத்தியாதிகள்லாம், இதெல்லாம் எதிர்பார்த்துண்டு பல அபிசந்தி பூர்வகம், அபிசந்தினா அட்டாச்மெண்ட், அப்ப இதெல்லாம் எதிர்பார்த்துன்னு பண்றது, பெரிய யாகம் பண்ற அப்படின்னு எல்லாத்தையும் அட்வர்டைஸ் பண்ணி பிரமிக்க வைக்கிறது, அது மாதிரி பண்றது. சத்காராத்யர்த்தம் ச தம்பேன ஹேதுனா எத் தபஹா கிரியதே ததிக ராஜசம் ப்ரோக்தம். அப்ப தம்பத்துக்காக பண்ணக்கூடிய அந்த தபசுக்கு ராஜசம்னு அர்த்தம். ஸ்வர்காதி பல சாதனத்வேன அஸ்திரத்வாத்து சலம் அத்ருவம். ஸ்லோகத்துல புரோக்தம் ராஜசம் சலம் அத்ருவம்னு பதங்கள் இருக்கு. அப்ப சலம் அத்ருவம்னு கேட்டா ஃபிக்ஸடா கிடையாதுன்னு அர்த்தம், நித்தியமா கிடையாதுன்னு அர்த்தம். துருவம்னாலே ஃபிக்ஸட்னு அர்த்தம், அதான் அந்த துருவ நட்சத்திரத்துக்கு என்ன பேர்னா ஃபிக்ஸடா இருக்கக்கூடிய போல் ஸ்டார்னு அர்த்தம். அத்ருவம்னா நித்தியமா இல்லைன்னு அர்த்தம், நாட் பெர்மனன்ட். ஸ்வர்காதி ஸ்வர்க்கம் முதலிய பலத்து மேல ஆசைப்பட்டு பண்றது. சலத்துவம் பாத்த பயேன சலனஹேதுவம், சலத்துவம்ன்றது ரெண்டு விஷயம் இருக்கு, ஃபிக்ஸரா இல்லைன்றது ஒண்ணு, ஸ்டெடியா இல்லைன்றது ஒண்ணு, குழால தண்ணி வரவே இல்லைன்றது ஒரு விஷயம், இன்னொன்னு ஏதோ சொட்டின்னு இருக்கு, அதுவும் எப்ப நிற்கும் தெரியாது. அது மாதிரி வரதும் ஸ்டெடியா ஒரு ஸ்ட்ரீம் இல்லை, அதுவும் எவ்வளவு வரும் தெரியாது, அப்படிப்பட்ட ஆனா வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சுகங்கள் இதெல்லாம் அத்ருபத்வம் க்ஷயிஷ்ணுத்வம் அப்படின்னா பெரிஷாண்டே இருக்கிறது, லாஸ் ஆண்டே இருக்கிறது. அதான் மூட கிராகேன ஆத்மனோ எது பீடையா கிரியதே தபா பரஸ்ய உற்சாதனார்த்தம் வா தத்தாமச உதாகதம். மூட கிராகேனு சொன்னா அந்த ஒரு மூடன்னாலே மோகிக்க மோகத்தில் இருக்கணும்னு அர்த்தம், மூடன் மூடன்னால ஏதோ ஒரு மோகத்துக்கு ஆட்பட்டவன் அர்த்தம். அப்படிப்பட்டவனால் செய்யக்கூடிய எத்து பீடையா, ஒன்று தனக்கு தன்னையே வாட்டிண்டு பண்றது, இல்லாட்டி அடுத்தவால வந்துட்டு ப்ரொவோக் பண்றது, இல்லை இன்ஜூரி பண்றது, அந்த மாதிரி சில யாகங்கள்லாம் இருக்கு வேதத்துல, சில யாகங்கள்லாம் இருக்கு, சீன யாகம்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு கேட்டால் யுத்தத்துக்கு போகாமையே எதிரியை சாகடிக்கிறதுக்கெல்லாம் இருக்கு, சைலண்ட்டாக இது பண்ணுற மாதிரி
இந்த இப்போ சொல்ல பாருங்க இதெல்லாம் இந்த பில்லி ஏக்கர் சூன்யம்லாம் சொல்ல பாருங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட அதுலேருந்து வந்ததாக கூட இருக்கலாம் தாந்திரிகமாக எதிரியை வந்து வேறு மாதிரி மீன்ஸில் அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் அதெல்லாம் வந்து என்ன கேட்டால் வச்சுக்கோ ஒரு இருக்கு அதெல்லாம் அவ்வளோதான் சிஸ்டார் யாரும் அந்த பண்ணது கிடையாது பட் அதுக்கெல்லாம் கூட வழிகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக அப்போ அந்த மாதிரி ஒன்று அதுக்கெல்லாம் ரொம்ப தானே ரொம்ப சிரமப்படணும் அப்போ தானும் சிரமப்பட்டு அடுத்த வாழை சிரமப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடியவைகள்லாம் தாமசிங்க மூடாக அப்படின்னா அவிவேகினா அவிவேகின்னு டிஸ்கிரிமினேஷனே இல்லாதவன் நல்லது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்க முடியாதவனுக்கு அவிவேகின்னு பெயர் கிருத்தேன மூட கிராகேன்னு சொன்னால் மூடை முட்டாள்களால் கிருத்தேன அபினிவேஷேன அபினிவேஷன்னு சொன்னால் அந்த அட்டாச்மெண்ட்டு ஆத்மனா சக்தியாதிக்கம் அபரீட்சிய நம்மளால் முடியுமா முடியாதான்னு பரீட்சை பண்ணி பார்க்காமையே ஆத்ம பீடையாக ஏ தபாக கிரியத்து சில சமயம் இந்த வயலண்ட்டாக பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தா அப்படிதான் தோன்றுறது அதுவும் இத்தர மதங்களில் பார்த்தோம் வச்சுக்கோங்க ரொம்ப உக்ரமாக அடிச்சுக்கிறது நம்ம இதுலேயும் பண்ணுறா சில இதெல்லாம் இந்த வேறு தேவதைகள் பண்ணக்கூடிய வெத்தத்தெல்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் நம்மளால் பண்ண முடியாத பண்ணுற மாதிரி விஷயங்கள் இல்லை அது எங்கேயோ கொக்கியெல்லாம் மாட்டிண்டு இழுத்துட்டு போகிறா உடம்பு முழுக்கதெல்லாம் பண்ணுறா தன்னையும் வருத்திண்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறா ஏன்னா அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பூஜைகளும் இருக்குது அதுக்காக சொல்கிற மாதிரி பண்ணுறதுலாம் கேட்டால் தன்னையும் கஷ்டப்படுத்திட்டு ஆத்மனக சக்தியாதிக்கம் அபரீட்சிய அதை பரீட்சை பண்ணாமே ஆத்ம பீடையே எத்தப்பகா கிரியத்தே பீடை பீடனாலே ஒரு தொந்தரவு அப்படின்னு அர்த்தம் நம்ம திட்டுறோம் பீடன்னு சொல்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் இப்படி பீடிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறோமோனோ நோயினால் பீடியமாகவே கிரஸ்தமாக இருக்கிறது பிடிச்சிட்டு இருக்கிறது விடா விட மாட்டேன்றியன்னு சொல்கிறோமோ அதுதான் அது ஏற்று ஆத்ம பீடையானா நம்மளையே டார்ச்சர் பண்ணுறது இங்கிலீஷில் டார்ச்சர் பண்ணுறோம் அது இங்கிலீஷில் சொன்னால் கௌரவமாக இருக்குது டார்ச்சர் பண்ணுறோம் ஆனால் தமிழை பீடை அப்படின்னு சொல்லப்போ அர்த்தம் அது ஏ தபா கிரியது பரஸ்ய உற்சாதனார்த்தம் வா இல்லாட்டி அடுத்தவாளை வந்து ஒரு அவளுக்கு ஒரு சஃபரிங் ஏற்படுத்துறதுக்காக ஏ தபா கிரியது தத்து தாமசம் உதாகிருதம் நெக்ஸ்ட் தானம் தானமானது மூன்று வகைப்படும் தாத்தவியம் இது எத்தானம் தீயத்தே அனுப்பக்காரினே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிதம் கொடுக்குறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் தாட் இல்லை தாத்தவியம் இது கொடுக்கப்பட வேண்டும் எத்தானம் தீயத்தே ஏற்கக்கூடியது கொடுக்கப்படுகிறதோ யாருக்குன்னு சொன்னால் அனுப்பக்காரினே இவாளால் நமக்கு ஒன்றும் உபகாரம் கிடையாது இருந்தாலும் அவகிட்ட கொடுக்கறது ஆனாலும் என்னன்னு கேட்டால் தேசே காலேச்ச பாத்திரேச்சன்னு போட்டார் கரெக்டான தேசத்தில் கரெக்டான சமயத்தில் ஒரு சத் பாத்திரத்துக்கு கொடுக்கறது நம்ம என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் தானம் பண்ணுறேன் தானம் பண்ணுறேன்னு யாருக்கு தானம் பண்ணோம்னா நல்லா சௌக்கியமாக இருக்கான் உடம்பு கைகள் நல்லா தான் இருக்குது ஆனால் வேலைக்கு போக மாட்டேன்றான் ஒன்றும் பண்ண மாட்டேன்றான் அவனை பார்த்து என்ன பண்ண கையில் பேண்டேஜ் சுற்றி வரான் வச்சுக்கோங்கோ நம்மளே காரில் போகிறோம் சிக்னலில் வரான் ஏதோ தர்மம்பான்றான் தர்மமே இல்லைதுன்னா அதர்மம் அது ஒருத்தன் வெறுமை உட்காந்து போய்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவனுக்கு போய் பேசாமல் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிலாம் சாஸ்திரத்தில் இது இது ப்ரொஃபஷனாக பெரிய வேணா ப்ரொஃபஷனல் பிகர்ஸ் இது சரிப்பா நீ 2 லட்சம் ரூபா கொடு நான் உனக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுக்குன்னு சொன்னா உங்ககிட்ட என்ன அவெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்சுவலாக அவளை நம்ம பிச்சை போட வேண்டாம் அவெல்லாம் எம்ப்ளாயீஸு இன்னும் அவள் இது வந்து தொழில் அவளுக்கு அவளுக்கு சாய்பாபா கோயில் வாசலில் பார்த்தெல்லாம் சண்டை போட்டுருக்கான் உட்காந்து வெட்டிக்கினா என் ஷேர் வேலை சண்டை போட்டுருக்கான் ஜனங்க அது மாட்டுக்கு பைசா கொட்டிட்டு போயிட்டு இருக்குங்கோ அதெல்லாம் வந்து தானமும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் இந்த காரியம் நியூசன்ஸ் சொசைட்டி நம்மளே என்ன பண்ணுறோம் வியாதியை வளர்க்குறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது கோவில் ஆசில் உட்காந்துருக்கான் உட்காந்துருக்கான்னா ஒரு காரியம் பண்ணாமல் அதெல்லாம் பிக்ஷையே இல்லை பிச்சையும் இல்லை அதெல்லாம் போடவே வேண்டாம் அவன் திட்டுவானுன்னு பயப்படானா நம்ம அவன் திட்டா நமக்கு என்ன வந்து நல்லா இப்போ நாய் குறைக்கிறது ரோட்டில் அவன் போய் வாய் போட முடியுமாண்ணா அதெல்லாம் கௌரவம் பார்க்க முடியும் சில பேர் நேரம் தான் பிரஸ்டீஜ் ஆகிடுறது ஐயோ வந்து கேட்டுட்டானே 4 பேர் பார்க்குறாள் 10 ரூபா எடுத்து போடுறான் தேவையே இல்லை அவன் திட்டா திட்டு போகிறான் நமக்கு என்ன வந்ததுனால இல்லையா தேசே காலேச்ச பாத்திரச்சே நல்ல தேசத்தில் நல்ல காலத்தில் ஒரு சில சமயம் வைதிக யாத்ரா தானம்லாம் வச்சுருக்கான் நிறைய தானங்கள் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிராமணனை போட்டு இது தானம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு கொடுக்கறதா சாத்விகம் ஸ்மிதம் பலாபிசந்திரிதம் தாத்தவியம் இது ஒரு பலனை எதிர்பார்க்காம கொடுக்கப்பட வேண்டும்னு நல்ல தேசத்தில் ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் ஆற்றுல அப்புறம் 4 பிராமணனை கூப்பிட்டு கொடுக்கறது இப்போ அதுவும் கேள்வி கேட்கலாம் எல்லாம் சௌக்கியமாக தான் நக்கா அது கொடுக்கறது அப்படின்ட்டு ஆனால் வேதமானது அவள் தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்கு அதனால் அவள் காரில் வர ஃப்ளைட்டில் வர பார்க்க முடியாது இப்போ நம்ம சக்திக்கு அவள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஆனால் நீங்கள் என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா வைதிகமாக இருக்கானா
அத்தியனம் பண்ணியிருக்கானா சந்தியா மாதிரி அந்த மாதிரி பாத்திரத்துக்கு கொடுத்தா அது இன்னும் அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி சும்மா யாரோ இல்லாது எல்லா பொறுப்பையும் வாத்தியா தலையில் கட்டிட்டு அவர் யாரையோ கூப்பிட்டு வரான்னு அப்போ நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம நம்ம சில எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கு அப்போ நிஜமா இருக்கா இன்னும் சில பேர்ல இருந்துருக்கா அவளுக்கு நம்ம கொடுக்க தப்பு கிடையாது அவன் அது பார்த்துக்கணும் அனுபகாரனே எத்தானம் தீயத்தே தத்தானம் சாத்திகம் ஸ்மிதம் அடுத்து நான் கேட்டா 21ல எத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்யவாபுனஹ தீயத்தேஜ பரிக்ளிஷ்டம் தத் ராஜசம் உதாகிருதம் இந்த தானமானது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா இது வந்து தானம் கிடையாது சரி இப்ப கொடுத்து வைப்போம் பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தா நாளைக்கு ஒருத்தர் ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் அது அதான் எத்து பிரத்யுபகாரார்த்தம் இப்ப சத்தி கொடுத்துடுறது அப்புறமா இப்பயாவது சந்தர்ப்பம் வரைச்சு நான் உங்களுக்கு அப்புறம் அன்னைக்கு பண்ணனே இந்த காரியத்தை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு ஏன்னா அப்படி வாங்கிண்டா எல்லாருக்கும் தர்ம சங்கடம் வாங்குறவாளுக்கும் தர்ம சங்கடம் கொடுக்குறவளுக்கும் தர்ம சங்கடம் அதான் பிரத்யுபகாரார்த்தம் எதையோ ஒன்று பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு பலமுத்திஷ்யவா புனகா இல்லை எதையாவது அங்கேயே பலன் எதிர்பார்த்து நீ எனக்கு கொடு நான் உனக்கு கொடுக்குறேன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிறது தீயத்தே ச பரிக்ளிஷ்டம் அப்படி எதையோ ஒன்று ஒரு நல்ல ஹிருதயத்தோடு கொடுக்காம கொடுக்கப்படுறதுலாம் ராஜசமாக இருக்கு பிரத்யுபகார கட்டாட்ச கர்ப்பம் பலம் உத்திஷ்ய அதான் அதாவது ஏதாவது ஒரு நல்ல நல்ல அவனால ஏதோ ஒரு காரியம் ஆனோம் ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கான் ஏதோ ஒரு கொஞ்சம் ரயில்வே கவுண்டரில் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறான் வச்சுக்கோங்க அவளை கூட்டு நம்ம இது பண்ணுறது என்னடா அவனா நாளைக்கு போய் எமர்ஜென்சி தத்கால் ஏதாவது கேட்கறது அப்போ அவளுக்கும் தர்மசரணம் ஐயோ நீ போய் வாத்தில் வாங்கினாமே பண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணால் பரிக்ளிஷ்டம் அகல்யாண திரவியகம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுக்கணும் அவ்வளோதானே சரி அதை எடுத்துன்னு அதை அதை கொண்டு வந்து கொடு அந்த வேச்சி வச்சுருக்கேன் பார் அது லேசாக ஒரு ஓட்டம் இருக்குது அதை வந்து இது மாதிரிலாம் கொடுக்கறதுன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து ராஜசமாக இருக்கக்கூடிய இதுவாக இருக்குது அப்புறம் அதேஷ காலே எத்தானம் அபாத்திரேபியஸ்ட தீயதே அசத்கிருதம் அவஞ்ஞாதம் தத் தாமசம் உதாகிருதம் இதுதான் எது தானம் அதேஷ காலே நல்ல தேசம் இல்லை நல்ல டைம் இல்லை எதுவும் இல்லாமல் அபாத்திரேபியா அன்வர்த்தியாக இருக்கவாள்லாம் கொடுக்கப்படுறதுக்கு அதுதான் மரியாதை இல்லாமல் மதிப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடியது தாமசம் அதேஷ காலே அபாத்திரேபியாச்ச எத் தானம் தீயதே அதான் தேசகாலம் பார்க்காம பாத்தினமருந்து பிச்சைடுன்னு தமிழிலே வச்சனம் இருக்கு தமிழில் முக்கால்வாசி விஷயங்கள் இந்த வைதிக சனாதன தர்மத்திலேருந்து அப்படியே மருவிய வச்சனங்கள் தான் பாத்திர மருந்து பிச்சைடு எல்லாமே திருக்குறளில் கூட இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ தான் மாநாடு போட்டாலாம் திருக்குறள் ஆனது அதுக்கு சனாதன சம்பந்தம் கிடையாதுன்னு யாரோ கண்டனம் தெரிவித்து வாட்ஸ்அப்லாம் போட்டுருக்கா திருக்குறளை ஒழுங்காக ஹானஸ்டாக வாசித்தோம்னா அதில் எல்லாமே சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய கான்செப்ட் அழகாக போட்டிருக்காரு அதில் அது மாதிரி இதெல்லாம் பார்க்காம அசத்கிருதம் பாத பிரக்ஷாலனாதி கௌரவ ரஹிதம் எப்படி கொடுக்கணும் பாருங்க கொடுக்குறவா வந்தவாளுக்கு சத்காரம் பண்ணணும் அவள் அர்க்யம் பாத்தியம் அர்க்யம் பாத்தியம்னா காலை அலம்பி விட்டு அப்படிலாம் கொடுக்காம பாத பிரக்ஷாலனாதி கௌரவ ரஹிதம் அதெல்லாம் இல்லாமல் ஏதோ அவள் அவமானப்படுத்துகிற மாதிரி கொடுக்கறது அவஜ்ஞாதம் சாவக்யம் அனுபச்சார யுத்தம் உபச்சாரம் இல்லாமல் பண்ணக்கூடியதெல்லாம் தாமசம் அதாவது ஒருத்தர் சொன்ன சாஸ்திரமானது எவ்வளோ டெலிகேட்டாக வச்சுருக்கு பாருங்க ஒருத்தனை பார்த்து தானம் கொடுன்னு விதிக்கிறது இன்னொருத்தனை பார்த்து தானம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு பிராமணன் போய் விரும்ப தானம் வாங்கக்கூடாது ஆனால் அவனுக்கு ஒரு கர்த்தவியமாக இருக்காது இன்னொன்று யாக எங்கே மனித தானம் கொடுன்னு சொல்லியிருக்கு இப்போ என்ன தாற்பயம்னா எதுவுமே ப்ரொஃபஷனாக வச்சுக்கூடாதுன்னு அர்த்தம் சரி நமக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் இதுவே வருமானம் கொடுக்கறதேன்னு இருக்கா பாருங்க அது தப்பு இப்போ இப்போ பிராமணார்த்தம் நம்ம வச்சுன்னு இருக்கோம் நம்மளுடைய வைதிக சாதம் பண்ணிக்கு சில பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வியூ சில பேர் என்ன நினைக்கிறா ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிட்டுருக்கா ப்ரொஃபஷனாக நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது அவ ஸ்தி சில பேர் நினச்சிட்டு இருக்கா போவே கூடாது இது கௌரவ குறைச்சல் நினச்சிட்டு இருக்கா ரெண்டும் தப்பு வைதிக காரியம் நடக்கணும்னு வச்சுக்குவா நமக்கு வந்து ஒரு கடமை இருக்குது அதை பூர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்லுவாள் அன்றைக்கி நம்மளால் காரியம் நிற்கக்கூடாது நமக்கு யோக்கியத்தை இருக்குது பட்டினிக்க சக்தி இருக்குது உடம்புக்குள்ள உபாதம் இல்லைன்னு சொன்னால் ஒருத்தராத்திர சாதம் நடக்கிறது மனுஷாலன்னு வலிச்சு கூப்பிட்டா நம்ம போய் இதை பூர்த்தி பண்ணிட்டு வரணும் அந்த புருஷாலெலாம் அதே மாதிரி அதே ப்ரொஃபஷன் எடுத்துகிட்டு பண்ணுறா வச்சுக்கோ அதுவும் தப்பு இந்த இன்னும் இந்த அப்புற காரியத்தில் தானம் கொடுக்குறதெல்லாம் வச்சுட்டு இருக்கா அதுக்குன்னே சில பேர் இருந்துன்னு இருக்கா பாத்தியாருக்கெல்லாம் யாரும் தப்பு சொல்கிறது நமக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே டு பி பிளேம்டு பந்துக்களே கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணலாம் பந்துக்கள்லாம் முதல்ல இன்னும் கேட்டால் அந்த ஏகோதிஷ்டம் மாதிரி விஷயங்கள்லாம் பந்துக்கள் தான் இருப்பா ஏன்னா எல்லாம் பரஸ்பரம் நம்ம மாத்துக்கு ஒன்று இன்னொருத்தர் ஒருத்தர் பண்ணணும் இருந்து பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாரும் எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் இப்படி எல்லாம் டபாய்ச்சிட்டு இருக்கிறதுனால யார் வருவா
கடைசியில எவனுக்கு அந்த பாபத்து மேல பயம் இல்லாம எவன் ஒருத்த இன்னைக்கு கிடைச்சா போறோம் இல்ல இன்னைக்கு 1000 ரூபாய் வந்தா போறோம் அவன் தான் வந்துருப்பான் திருப்பி திருப்பி நாமளே அதுக்கு ஒரு இதுவா இருந்து உடந்தையா இருந்துட்டு இருக்கோம் நாம நினைச்சுட்டு இருக்கோம் அவளை பிளேம் பண்ணிட்டு இருக்கோம் வியர் அவசர் பிளேம் எதுக்குள்ள ஏதாவது சொல்ல வேண்டியிருக்குன்னா எல்லாமே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளும் பங்கெடுத்துக்கணும் நிறைய லௌகிகால இந்த மாதிரி விஷயங்களை பங்கெடுத்துக்க ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவன் விட்டு எது அதான் உபச்சாரம் இல்லாமல் கொடுக்கக்கூடியதுலாம் தாமசம்னு அதுவா இருக்கு ஏவம் வைதிகானாம் யஜ்யதபோதானாம் சத்வாதி குணபேதேன பேதா உக்தா இப்படிப்பட்ட வைதிகத்துல வைதிகமா இருக்கக்கூடிய யஜ்ய தப தானம் இத்தியாதிகள்ல குணத்தினால வரக்கூடிய பேதத்தை சொன்னார் இதனை தசியேவ வைதிகஸ்ய யஜ்ஞாதேகே பிரணவ சஞ்யோகேன தத் சத் சப்த வியபதேசத்தையாச்ச லட்சணம் உச்சதே இப்ப மூன்று சப்தங்கள் இருக்கு ஓம் தத்து சத்து பிரணவத்துக்கு தான் ஓம்னு பெயர் தத் சத் பகவத்கீதையில நம்ம பார்த்தோம்னா ஓம் தத் சத் இதி முடிக்கிறார் இப்ப இந்த சப்தங்கள்லாம் இந்த சப்தங்களுக்கும் இந்த கர்மாக்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அதை சொல்ல போறாரு இந்த 23-27 வரைக்கும் அந்த மூன்று சப்தங்களுக்கும் என்ன சம்பந்தம் நம்மளே சங்கல்பம் நினைச்சு கவனிச்சோம்னா ஓம் தத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த் சத் சொல்ல மாட்டோம் ஓம் தத்து மட்டும்தான் சத்து கிடையாது அதில் அதுக்கே காரணம் சொல்கிறார் ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ் த்ரிவித ஸ்மிதா பிராமணாஸ்தேன வேதாச்ச யஜ்ஞாச்ச வீதாக புறா ஓம் தத் சத் இது நிர்தேஷா நிர்தேஷக சப்தமானது பிரம்மணஹான்னு சொன்னால் பிரம்ம சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு வேதத்துக்கும் பிரம்மன் சப்தம் அர்த்தம் அதான் பிரம்மச்சாரின்னு சொன்னால் வேதத்தை அத்தியனம் பண்ணுறோம்னு அர்த்தம் அப்போ பிரம்மணகானா வேதத்துல வேதத்தோடு கூட இந்த மூணும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன பிராமணாக தேன வேதாச்ச பிராமணாகனு சொன்னால் திரைவர்ணிக்காகனு அர்த்தம் யாருக்கெல்லாம் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி அதனால் விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணுறதுக்கு யோகியத்தை இருக்கோ அவெல்லாம் பிராமணாக இந்த இடத்துல தேன வேதாச்ச அதனால் அவர்களோடு கூட வேதங்களும் யஜ்யங்களும் விதிக்கப்பட்ட முன்னாடி எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அவைகள் எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவை இந்த மூன்று பதங்களுக்கும் ஓம் தத் சத்தி த்ரிவிதா அயம் நிர்தேஷா சப்தா பிரம்மணா ஸ்மதா பிரம்மணா அன்வயி பவதி இந்த மூணு சப்தங்களுமே பிரம்மத்தோடு கூட அதாவது வேதத்தோடு கூட அன்வயிக்கக்கூடியவைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடியவைகள் பிரம்மச்ச வேதா பாஷகர் சொல்ல பிரம்மம்னா என்ன வேதா வேத சப்தேன வைதிகம் கர்ம உச்சியத்தை வேதத்தினால வைதிகமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள் குறிப்பிடப்படுகின்றன வைதிகம்னு யஜ்ஞாதிகம் யஜ்ஞாதிகம் கர்ம ஓம் தத் சத் இது சப்தாந்திதம் பவதி அப்போ அதெல்லாம் பண்ணிச்ச சங்கல்பம் பண்ணிக்கிறதுனாலே முதல்ல ஓம் தத் சத்னு ஆரம்பிப்பாள் அரி ஓம் சொல்லுவா அந்த ஸ்மார்த்தாலாம் வேறமாக சொல்லுவாள் இருக்கும் ஓம் இது சப்தசிய அன்வயா அந்த சப்தத்தினுடைய அன்வயமானது வைதிக கர்மாங்கத்வேன பிரயோகாதோ பிரயுஜமானதையா வைதிக கர்மத்துக்கு அங்கமாக எந்த வைதிக கர்மம் முதல்ல பண்ணுறதா இருந்தாலும் சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் முதல்ல சங்கல்பம் பண்ணி பண்ணச்சு அதில் ஆதவ் பிரயுஜமானதையா முதல்ல உபயோகப்படும்படிக்கூடிய படும்படியாக தத் சத் இதி சப்தயோகோ அன்பையா பூஜ்யத்வாய வாச்சகத்தையா ஒரு மரியாதைக்காக வாச்சகமாகவே சொல்லப்படுகின்றன தேன த்ரிவிதேன சப்தேன இந்த மூணு சப்தங்களோடு கூட அன்விதா பிராமணாக அன்விதாக பிராமணாக யார் பிராமணாக வேதான்மயினாக வேதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் திரைவர்ணிக்காக மூணு பேருக்குமே உண்டு அது மூணு பேருக்கு உண்டு வேதாஷ்ட யஜ்யாஷ்ட புறா விகிதாக முன்னாலேயே இவைகள்லாம் விதிக்கப்பட்டவைகள் புறா மயா ஏவ நிர்மிதாக இத்தியர்த்தகான பகவான் சொல் என்னாலேயே நிர்மாணம் செய்யப்பட்டவைன்னு பகவான் சொல்றான் திரையானாம் ஓம் தத் சதி சப்தானாம் அன்வய பிரகாரம் வர்ணியத்தை இப்போ மூணுத்துக்கும் என்ன இண்டிவிஜுவலான சம்பந்தம் சொல்லப்படுறது இப்போ பிரதமம் ஓம் இது சப்தஸ்ய அன்வய பிரகாரமாக ஓம்ன்ற சப்தத்தினுடைய அன்வயத்தை சொல்றார் தஸ்மாத் ஓமித் யுதாகிருத்திய யஜ்யதான தபக்கிரியாக பிரவர்த்தந்தே விதானோக்தாக சததம் பிரம்மவாதினாம் தஸ்மாத் என்னால் விதிக்கப்பட்டதனால் தஸ்மாத் தான் தேர்ஃபோர் அர்த்தம் ஓம் இது உதாகிருத்திய ஓம்னு சொல்லிட்டு உதாகிருத்தின்னா என்ன சொல்றது அதை சொல்லிட்டு யஜ்யதான தபக்கிரியாக யஜ்யம் தானம் தப இந்த காரியங்கள்லாம் பிரவர்த்தந்தே செய்யப்படுகின்றன விதானோக்தானா அப்படி சொல்ல எவர்களால் செய்ய வேண்டுமோ சததம் பிரம்மவாதினாம் ஆனால் அந்த பிராமணர்களால் எப்பொழுதும் செய்யப்படுகின்றன தஸ்மாத்து
பிரம்மவாதினாம் வேதவாதினாம் திரைவர்ணிகானாம் யஜ்யதால தப கிரியாஹா. வேதவாதினாம்னு சொன்னால் பிரம்மவாதினாம்னா பிரம்மண சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம். அதான் வேதவாதினாம்னா யாருன்னு கேட்டால் திரைவர்ணிகானாம் மூன்று வர்ணங்களைச் சேர்ந்தவர்களுடைய யஜ்யதான தப கிரியாஹா விதானோக்தாகனா வேத விதான உக்தாகா உக்தாகா. வேத விதம்னா வழி, வேதத்தினால் சொல்லப்பட்ட அந்த முறைகளோட கூட ஆதோ முதலில் ஓம் இதி உதாகிருத்திய சததம் சர்வதா பிரபத்தந்தே ஓம்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு இருக்கு. வேதத்தை ஆரம்பிக்கச்ச கூட பிரணவத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கணும், முடிக்கச்சோ பிரணவம் சொல்லி தான் முடிக்கணும்னு இருக்கு. வேதாச்ச ஓம் இது உதாகிருத்தி ஆரம்பியந்தே, அதான் வேதத்தை சொல்ல சேவும் அவைகள் வந்து பிரணவத்தோட தான் ஆரம்பிக்கின்றன. ஏவம் வேதானாம் வைதிகானாம் யஜ்ஞாதீனாம் கர்மனாம் ஓம் இது சப்தான்மையோ வர்ணிதா. இப்படி வேதங்களுக்கும் வைதிகமாக இருக்கக்கூடிய யஜ்யதான கர்மங்களுக்கெல்லாம் அந்த பிரணவத்தோடு கூட ஒரு அன்வயமானது இருக்கு, சம்பந்தமானது இருக்கு. ஓம் இது சப்தான்வித வேத தாரணாத்து தத் அன்வித யஜ்ஞாதி கர்ம கரணாச்ச பிராமண சப்த நிர்திஷ்டானாம் திரைவர்ணிகானாம் அப்படி ஓம் இது சப்தான்வயோ வர்ணிதா. இப்போ இப்படி இந்த கர்மாவை பண்ணுறதுனால வேதத்தை சொல்கிறதுனாலையும் வேதத்தை சொல்லப்பட்ட கர்மாவை பண்ணுறதுனாலையும் பிராமணன்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட திரைவர்ணிக்கர்களுக்கும் இந்த ஓம்ன்ற சப்தத்தினோட அன்வயம் இருக்குன்னு சொல்கிறார். அதாவது சம்பந்தத்தை சொல்ல வர ஓம்ன்ற சப்தத்தினோட பிரணவத்தோட கூட வேதத்துக்கு சம்பந்தம் உண்டு. வேதத்துக்கு சம்பந்தம் உண்டுன்னு சொன்னால் வேதத்தில் விதிக்கப்பட்ட யஜ்யதான தபஸ் கர்மா எல்லாத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த கர்மாலாம் பண்றவாளுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு அர்த்தம். ஸோ இட் கேன் பி மென்ட் டு இண்டிகேட் எனி ஒன் ஆஃப் திஸ்னு அர்த்தம் மாறுது. அத ஏதேஷாம் தத்து இது சப்தாந்தய பிரகாரமாக. இப்ப தத்துன்ற சப்தத்தோட எப்படி அண்மையம்னு சொல்ல போற. தத்து தத்து இது அனவிசந்தாய பலன் யஜதப கிரியாக தானக்ரியாச்ச விவிதாக கிரியந்தே மோக்ஷ காங்கிபிகி. மோக்ஷ காங்கி காங்கிபிகின்னு சொன்னா மோக்ஷத்தை விரும்புபவர்களால் கிரியந்தே செய்யப்படுகிறது. எதுன்னு கேட்டா தான கிரியாச்ச தானம் கிரியா இதெல்லாம் செய்யப்படுகின்றன. எது யஜ்ய தப கிரியாக யஜ்ய தபஸ் தானம் இத்தியாதி செய்யப்படுறது. என்னன்னு கேட்டால் அவளுக்கு தத்துன்னு சொல்லி யார் பண்ணுறாள். தத்துன்னு சொன்னாச்சு அனபிசந்தாய பலம் அனபிசந்தாய பலத்து மேலே ஆசை இல்லாமல் யஜ்யம் தபசு இத்தனை காரியங்கள் தானம் இவைகள்லாம் செய்யப்படுகின்றன. பலம் அனபிசந்தாய வேத அத்தியன யஜ்ய தபோதான கிரியாக வேதாத்தியனம் பண்ணுறது யஜ்யம் பண்ணுறது தபஸு தானம் கிரியா இவைகள்லாம் மோக்ஷ காங்கிபிகி. மோக்ஷ காங்கிபின்னு சொன்னால் திரைவர்ணிக்கைகி யாக கிரியந்தே மோக்ஷத்தை விரும்பக்கூடிய இந்த மூன்று வர்ணத்தை சேர்ந்தவர்களால் எவைகள் செய்யப்படுகின்றனவோ தாஹா அவைகளெல்லாம் பிரம்ம பிராப்தி சாதனத்தையா பிரம்மத்தை அடைவதற்கு ஒரு உபகரணமாக சாதனமாக பிரம்ம வாசினா தத்து இது சப்த நிர்தேசியாக. இப்போ பிரம்மத்தை சொல்லக்கூடிய இண்டிகேட் பண்ணக்கூடிய தத்துன்ற சப்தத்தினால முதல்ல பண்ணணும்னு அர்த்தம். தத்துன்ற சப்தமானது பிரயோகம் பண்ணி பண்ணப்படணும். அதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே தத் சப்தமானது பெருமாளை குறிக்கிறதுன்னு சொல்றார். சவஹ க கிம் யத் தத் பதமனுத்தமம் ச வஹ கஹ கிம் யத் தத் பதம் அனுத்தமம்னு பிரிச்சா இது தத் சப்தோஹி பிரம்மவாச்சி பிரசித்தா. பிரம்மத்தை சொல்லக்கூடிய பதமாக தத்துன்றது இருக்கு. ஏவம் வேதாத்தியன யஜ்ஞாதீனாம் மோக்ஷ சாதன பூதானாம் தத் சப்த நிர்தேசத்தையா தத் இது சப்தான்மயா உக்தா. இப்படி வேத அத்தியனம் அப்புறம் யஜ்யங்களோட கூட மோக்ஷ சாதன பூதானாம் மோக்ஷத்தை அடையிறதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய தத் சப்த நிர்தேசத்தையா தத் சப்தத்தை சொல்லி அதோட அண்மையம்னு சொல்லியாச்சு. திரைவர்ணிகானாம் அப்படி ததாவித வேதாத்தியன ஆதி அனுஷ்டானாத்து ஏவ தத் சப்தான்மை உற்பன்னா. இப்போ இவாளுக்கும் பொருந்தது எப்படி பொருந்ததுன்னு கேட்டால் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி அதில் அனுஷ்டானம் பண்ணுறதுனால யாரெல்லாம் அத்தியனம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணாலோ அவளுக்கும் அந்த தத் சப்தமானது போய் அன்வயிக்கும்னு அர்த்தமாச்சு. அதாவது இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு இந்த மூன்று சப்தங்களுடைய ஒரு முக்கியத்துவம் சொல்ல வர அந்த முக்கியத்துவம் எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டால் அந்த மூன்று சப்தங்களுமே வேதத்தோட ஒரு அன்பய அன்பயம்னா சம்பந்தத்தை உடையவை. அதுக்காக கடைசியாக முடிக்க போகிறார் என்னன்னு கேட்டால் வைதிக கர்மா தான் நமக்கு பண்ணணும் முதல்ல, அதில் தான் ஸ்ரத்த வேணும். வைதிகம் அல்லாத கர்மாவில் ஸ்ரத்த இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஸ்ரத்த இருக்குது, தேவையில்லாத காரியங்களில் ஸ்ரத்த இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆத்துலேயே ஒரு பத்து காரியம் ஆனும் அப்படின்னா சில பேர் சில காரியத்தில் நம்ம ஸ்ரத்தையாக பண்ணிகிட்டு இருப்பா, இந்த காரியம் அப்புறம் பண்ணிக்கலாமேன்னு சொன்னால் வச்சுக்கோங்க
அது அவருக்கு இல்லை நான் இதை பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவோம். அப்போ எந்த காரியம் எது முதல்ல எது பின்னாடி எது பண்ணணும் எது பண்ண வேண்டாம் அந்த விவேகம் வேணும். நான் ஸ்ரத்தையாக பண்ணேன் ஸ்ரத்தையாக பண்ணேன்னா என்ன பிரயோஜனம்? காரியமே பண்ண வேண்டாத காரியத்தை போய் ஸ்ரத்தையாக பண்ணி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, காரியம் தேவையில்லை. அத ஏஷாம் சத்து சப்தாந்தய பிரகாரம் அர்த்தம் லோகே சச்சப்தசிய உற்பத்தி பிரகாரமாக. இப்போ ஓம் ஆச்சு தத்து ஆச்சு, அடுத்து சத்து. சத்துன்ற சப்தத்தினுடைய அன்பய பிரகாரத்தை சொல்லச்சு சச்சப்தமானது லோகத்தில் பலவிதமாக பிரயோகப்படுறது. முதல்ல அதை சொல்கிற சாதாரணமாக நம்ம சொல்கிறோம்னா அசத்து அப்படின்னு சொல்கிறோம். சரியான அசத்து அது சத்து அல்லாதது அசத்து. அதான் சத்பாவே சாதுபாவே சதித்யேதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்த பார்த்து யுஜ்யதே. சத்து சத்துனா ஒன்று இருக்கின்றது. வேதாந்த விசாரத்தில் சத்துன்றது எதை குறிக்குன்னா சத்து அசத்துன்னு ரெண்டு சொல்லுவாள் அத்வைதிகள்லாம். சத்து அசத்து சதசத் விலக்ஷணம் பேர். மூன்று விஷயத்தை ஒத்துக்கிறா, சத்து அசத்து சதசத்துன்னு சொன்னால் சத்து அசத்து ரெண்டுத்தையும் காட்டிலும் வேறாக இருக்கிறது. இப்போ அவளுக்கு இது சத்துன்னு சொன்னால் மூன்று காலத்திலையும் மாற்றமே அடையாத விஷயம் அவளுக்கு சத்து. மூன்று காலத்திலையும் மாற்றமே அடையாமல் இருந்துட்டே இருக்கிறது சத்து அவளுக்கு. அது பிரம்மம் மாத்திரம்தான். அதனால்தான் அவள் டெஃபினேஷன் மாதிரி வச்சுட்டு இருக்கா. பிரம்மத்தை மாத்திரம் சத்து குறிப்பிடன்றதுக்காக என்ன பண்ணிட்டா, சத்துனா நீங்கள் நினைக்கிற சத்து இல்லை, நாங்கள் சொல்றதுதான் சத்து. மூன் எப்பவுமே மாறாமையே இருக்கக்கூடிய சப்தம் சத்துன்னு பேரு, அது பிரம்ம மாத்திரம்தான் அப்படின்ட்டான். அப்போ அசத்துல என்னென்ன எப்பயுமே அதாவது இல்லவே இல்லைன்னு அர்த்தம். சத்துன்றது தட் இஸ் எக்ஸிஸ்ட். அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன பேசிஸ்னா மாற்றமே இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று என்ன அசத்துன்னு என்னன்னு கேட்டால் தட் விச் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதுக்கு முயல் கொம்பு. இப்போ முயல் கொம்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் முயல் கொம்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சரி, இப்போ மாயின்னு ஒன்று சொல்லலை நீங்கள், அந்த மாயை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவளோட ஸ்டான்ஸ் என்னன்னு கேட்டால் மாயை சத்து கிடையாது. ஏன்னா பிரம்ம மாத்திரம்தான் சத்து. எப்பயுமே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால் எப்பயுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால் மாயை சத்து கிடையாது. சரி, மாயை அசத்தா அப்படின்னு கேட்டால் அது அசத்தும் கிடையாது. ஏன்னா அது இருக்கே, அஜ்ஞானம் போகிற வரைக்கும் மாயை இருக்கா இல்லையா, அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் இன்னொரு கேட்டகரி சத்தும் அல்லாது அசத்தும் அல்லாது இருக்கக்கூடியது விலக்ஷணம், அதுதான் மாயா அங்கே வருது. ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் ஸ்கூலில் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டுருக்கா. நாம் என்ன சொல்கிறோம் கேட்டால் சத்துன்றது எக்ஸிஸ்டன்ஸ் தான், உண்மை தான். ஆனால் சத்துக்கு என்ன அர்த்தம்னா எப்பவுமே வந்து மாற்றமே இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அசத்துன்னு என்ன கேட்டால் அதுக்கு அசத்துனே சத்துன்றது மாற்றம் இல்லாமல் இருக்கிறது தான். அசத்துன்னு என்னன்னு கேட்டால் பிரகிருதி அசத்து மாறிண்டே இருக்குது, அதாவது அதோட தன்மை. அப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு சப்தத்துக்கும் விவகாரம் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி இங்கே வரைச்சு சத்துன்றது எக்ஸிஸ்டன்ஸ் சத்தத்தை குறிக்கிறது. ஒரு விஷயம் இருக்குது, சாதுபாவே நன்னா இருக்குது, மங்களகரமாக இருக்குது, சாது சாதுனா நல்லதுன்னு அர்த்தம். அப்படி உபயோகம் மாறுது. பிரசஸ்தே கர்மணின்னா ரொம்ப பிரசித்தமான புகழப்படக்கூடிய செயல்களிலும் அப்படிலாம் உபயோகம் மாறுதுன்னு பார்த்தன்னு சொல்கிறார். சத்பாவே, சத்பாவேனா வித்தியமானதாயாம். வித்தியமானனாலே வித்தியதே இருக்குன்னு அர்த்தம். அப்போ வித்தியமான இருக்கின்றது அந்த அர்த்தத்தில். சாதுபாவே, சாதுபாவேனா கல்யாண பாவேச்ச சர்வ வஸ்துஷு. கல்யாண பாவம் சொன்னால் மங்களகரமாக இருக்கக்கூடியது. சர்வ வஸ்துஷு சது இது ஏதத்து பதம் பிரயோஜிது. எல்லா வஸ்துக்கள்லையும் சதுன்ற பதமானது உபயோகிக்கப்படுகிறது. லோக வேத யோகம்னு சொன்னால் சாஸ்திரங்கள்லையும் லௌகிகமான வச்சுக்கலாம். சத்தா கேனச்சித் புருஷேன அனுஷ்டிதே லௌகிக்கே பிரசஸ்தே கல்யாணே கர்மணி சத்கர்ம இதம் இது சச்சப்தோ யுஜே கிருத்தக. அதாவது அதே மாதிரி யாரோ ஒரு புருஷனால் செய்யப்படக்கூடிய ஒரு நல்ல காரியமாக இருந்ததுன்னா அது சத்காரியம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டுன்னு பொதுவாக அர்த்தம் சொல்கிறார். சத்துன்னா என்னென்னா ஓகே அக்ரியபிள் ப்ரைஸ் வர்த்தி அந்த அர்த்தத்தில் இருக்குன்னு சொல்கிறார். இப்போ யஜ்ஞே தபசி தானேச்ச ஸ்திதிஹி சதிதி சோச்சதே கர்ம செய்வ ததர்த்தீயம் சதித்தியவாபிதீயதே. யஜ்ஞ தபஸ்தானத்துக்கு அவைகள் இருக்கக்கூடிய ஸ்திதி இருக்கணும், அதுவே ஸ்திதினா அந்த இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்ரத்தை, அதுவே சத்துன்னு குறிப்பிடப்படுறது. அப்புறம் அதோடு சம்பந்தப்படக்கூடிய கர்மா இத்தியாதிகள்லாம். அத்தஹ தெர்ஃபோர் வைதிகானாம்
திரைவர்ணிகானாம் வைதிகான் அர்த்தம்னா அந்த மூன்று வர்ணத்துல இருக்கவாளுடைய யஜ்ஞே தபசி தானேச்ச ஸ்திதிஹி யஜ்ஞத்துல தபசுல தானத்துல இருக்கக்கூடிய அவளோட ஸ்திதி இருக்கே கல்யாணத்தையா சத்து இது உச்சதே ஒரு ஆஸ்பீஷியஸ்னஸ் அது குறிப்பிடுறது சத் சப்தத்துக்கு ஆஸ்பீஷியஸ்னு அர்த்தம் அதான் பிரணவத்தோட கூட தத்து சத்து கர்மச்ச ததர்த்தீயம் திரைவர்ணிகார்த்தீயம் யஜ்யதானாதிகம் சத்து இது ஏவ அபிதீயத்தை அப்போ அந்த கர்மாவோட கூட அதுவும் அன்மயமாறுது அவளுக்கு அவளால் பண்ணப்படக்கூடிய யஜ்யதானாதிகள்னு அது போகிறது ஒன்று அவளோட ஸ்திதி இன்னொன்று அந்த கர்மா தஸ்மாத் வேதாக வைதிகானி கர்மாணி பிராமணசத நிதிஷ்டாக திரைவர்ணிகாச்ச ஓம் தத் சத் இது சப்தான்மய ரூபலக்ஷணேன அவேதேபியஹ ச அவைதிகேபியஹ ச வியாபிருதா வித்தபியாக இந்த லாங் அண்ட் ஷார்ட் என்னன்னு கேட்டால் அதில் வைதிகமான கர்மாலிருந்து அவைதிகமான கர்மாவை பிரிச்சு காட்டுறதுக்காக தான் அவங்களை எக்ஸ்பிளேஷனும் அப்போ வைதிக கர்மா லட்சணம்னு கேட்டால் இந்த ஓம் தத் சத்து பிரயோகமாக இருந்து பண்ணக்கூடியது தான் வைதிக கர்மா அப்போ அப்படி சொல்ல வரைச்சு அந்த பிரணவத்துக்கு தத்துக்கு சத்துக்கு இந்த மூன்றுத்துக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்படும் சொல்லியானோம் அப்போ அந்த வேதங்களோட கூட அந்த வேதங்களால் சொல்லப்பட்ட கர்மா கூட அந்த கர்மாவை பண்ணுறவாளுக்கு எல்லாருக்கும் சப்தமானது போய் சேர்றது இப்படி இதெல்லாம் பிரயோகம் பண்ணாமல் எந்த ஒரு சாஸ்திர பேசிஸுமே இல்லாமல் ஒரு கர்மா பண்ணால் அந்த கர்மா எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணாலும் அதுக்கு பலன் கிடையாதுன்னு சொல்ல வரதுக்காக தான் இதெல்லாம் அதான் வியாவிருத்தியா வியாவிருத்தாக வேதித்தவியாக அதெல்லாம் செப்பரேட் பண்ணி காட்டியாச்சுன்னு அர்த்தம் டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டியாச்சுன்றதுக்காக சொல்ல வந்த அஸ்ரதையா ஹுதம் தத்தம் தபஸ்தத்தம் கிருதம் செய்து அசதித்திச்சதை பார்த்த அசதத்ரேத்தி நோய்க அஸ்ரதையா ஹுதம் தத்தம் ஸ்ரத்தை இல்லாமல் ஹுதம்னா யாகம் செய்யப்பட்டது தத்தம்னா யஜ்ஞம் அது தத்தம்னா கொடுக்கப்பட்டது தபஸ் தத்தம்னா செய்யப்பட்ட தபஸ் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட தபஸ் இது எல்லாமே என்னன்னு கேட்டால் அசத்து தான் எல்லாமே எல்லாமே அசத்து தான் இது உச்சதே பார்த்த அதெல்லாம் பண்ணி நச்சத்தத் பிரேத்திய நோய்கன்னு சொன்னால் இங்கேயும் அவளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது மேலுலகத்துக்கு போன அந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு தாத்பரியமாச்சு அஸ்ரத்தையா கிருதம் சாஸ்திரியமபி ஹோமாதிகம் அசதிதி உச்சதே ஸ்ரத்தையெல்லாம் பண்ணப்பட்ட சாஸ்திரியமாக இருந்தால் கூட ஹோமாதிகங்கள்லாம் அசத்துன்னு அர்த்தமாச்சு அதுக்கு குதஹ நச்சதத் பிரேத்திய நோய்க ந மோக்ஷாய ந சாம்சாரிக்காயச்ச பலாயதி அவைகளை பண்ணி இங்கேயும் பிரயோஜனம் இல்லாத வாளுக்கு பண்ணுறவாளுக்கு இங்கே விட்டு கிளம்பின அப்புறமா மேலுலகங்களுக்கு போனால் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டால் அங்கேயும் அவளுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அஞ்சாவது இவன் கேட்ட கேள்விக்கு ஆக்சுவலாக அஞ்சாவது ஸ்லோகத்தை பற்றி சொல்லிட்டார் அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியந்தே ஏத்த போதனாக லம்பாஹங்கார சம்யுக்தாக காமராக பலாங்கிதாக கஷயந்த சரீரஸ்தம் பூதக்ராம சேதசா மாம்சைவாந்த சரீரஸ்தம் தான் வித்யாசம் நிச்சயான்னு அஞ்சு ஆறுலேயே அவன் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டார் சாஸ்திரம் இல்லாத அசாஸ்திரமாக பண்ணக்கூடிய காரியத்தில் ஒரு பிரஜனம் சொல்லிட்டார் சாஸ்திரமாக சொல்லப்பட்ட காரியத்திலையும் ஸ்ரத்தையா பண்ணணும் ஏன்னா அஸ்ரத்தையா ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணால் அவளுக்கு எந்த பலனும் கிடையாதுன்னு இருபதெட்டில் சொல்லி இந்த பதினேழாவது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணிட்டார் இப்போ பதினெட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனை பார்த்துடலாம் கீதா சங்கிரமத்திலமா பதினெட்டு இருபத்தி ரெண்டு இல்லையா பக்கம் ஆறு சிக்ஸில் ஃபஸ்ட் ஸ்லோகம் ஈஸ்வரே கர்த்ததா புத்திஹி சத்வோபாதயே தான் அந்திமே ஸ்வகர்ம பரிணாமச்ச சாஸ்திர சாரார்த்தக உச்சதே அதில் வந்து நிறைய போகிறது ஏன்னா நிறைய இது ரிவிஷன் மாதிரி பதினெட்டில் கொஞ்சம் விட்டு போகிறதெல்லாம் சொல்லுவார் அதனால் அந்த இருபத்தொன்னாவது ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம் ஈஸ்வரே கர்த்ததா புத்திஹி என்ன ஒன்று கேட்டால் பதினெட்டில் என்ன டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் தியாகம் சந்நியாசம் ரெண்டு சப்தங்கள் இருக்குது தியாகம் பண்ணுறேன் தியாகின்னு சொல்கிறா பாருங்க சந்நியாசம் சப்தம் இருக்குது சந்நியாசின்னு இந்த தியாக சப்தமும் சந்நியாசப்தமும் வேறு வேறு அர்த்தங்களை உடையவா உடையனவா ஏன்னா சில இடத்துல வேதத்தில் தியாகேன ஏன்னு தியாகேன சிரேயஸ்ன்னு சொல்லியிருக்கு சில இடத்துல சந்நியாசம் பண்ணால்
அதுக்கு ஸ்ரேய சொல்லியிருக்கு. இப்போ இப்போ இது ரெண்டுத்துக்கு வேற வேற அர்த்தமா இல்லை ஒரே அர்த்தமா இப்படி அவன் கேட்க போகிறான். அதுக்காக முதல்ல போட்டிருந்தார் ஈஸ்வரே கர்த்ருதா புத்திஹி, எதையும் நாம் பண்ணலை, இது பகவான் என்னை நியமித்து அவன்தான் பண்ண வைக்கிறான், நான் வெறும் கர்மா தான், கர்த்தா இல்லைன்ற ஒரு இதில் பண்ணுறது. அதாவது இந்த ஆக்டிவ் ஏஜென்ட் பேசிவ் ஏஜென்ட்டுன்னு அர்த்தம். பேசிவாக இருக்கேன் நான் என்ன நிமித்த காரணம் நினச்சிக்கிறது. சத்வ உபாதேய தாந்திமே அப்படின்னு சொல்லிட்டு சத்வோபாதேய தாந்திமேன்னு சொன்னால் சத்வ குணமானது நமக்கு வரணுன்றதுக்காக அதை சொல்லியிருக்காரு கடைசி சாப்டரில். ஸ்வகர்ம பரிணாமச்ச, நம்முடைய கர்மாவினுடைய என்ன எப்படி பரிணாமத்தை அடைகிறது, அப்புறம் சாஸ்திர சாரார்த்தம் என்ன, இவைகள்லாம் வந்து இந்த 18வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அதுக்கு மேலே ஒவ்வொன்றா போகிறது, நம்ம அது ஒன்று பண்ணலாம். 18 முடிச்சுட்டு குயிக்காக 23லேருந்து ஒரு கிளாஸில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். 32 வரைக்கும் சரி. 18 அதீதேன அத்தியாய துவயேன, முடிஞ்ச ரெண்டு அத்தியாயங்கள்னால அபியுதய நிஸ்ரேயச சாதன பூதம். அபியுதயன்னு சொன்னால் உயர்த்திக்கிறது, தன்தானே உயர்த்திக்கிறது. நிஸ்ரேயஸ்னா மோட்சம் வச்சுக்கலாம். இந்த இதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய வைதிகம் ஏவ யஜ்ஞதபோதானாதிகம் கர்ம, இதுக்கு தேவையான கர்மா இருக்கு எல்லாம் வைதிகம் தான், அவைதிகம் ஒன்றும் கிடையாது. யஜ்ஞ தபோதானாதிகம் கர்ம ந அந்நியத்து, இவைகளை காட்டிலும் வேறு எதுவும் கிடையாது. வைதிகசேச்ச கர்மனா சாமானிய லட்சணம் பிரணவான்மையா, வைதிக கர்மாவுக்கு என்ன ஒரு சாமானிய லட்சணம் கேட்டால் பிரணவத்தோடு கூடியது. எப்போ எந்த கர்மா ஆரம்பித்தாலும் பிரணவத்தோடு ஆரம்பித்து பண்ணுறதும் வைதிகமான கர்மா. தத்ர மோக்ஷ அபியுதய சாதனையோகோ பேதா தத் சப்த நிர்திஷ்ய அநிர்திஷ்யத்வேன, அங்கே மோக்ஷத்துக்கும் அபியுதயன்னு சொன்னால் அந்த இடத்துல நன்ன ஸ்ரேயஸ் அடைகிறதுக்குன்னு வச்சுக்கலாம். அவைகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டால், மோக்ஷத்துக்கும் ஸ்ரேயஸ்க்கும் வித்தியாசம் கேட்டால், தத் சப்த பிரயோகம், தத்துன்னு சப்தத்தை பிரயோகம் பண்ணால் அது மோக்ஷத்தை கொண்டு போய் சேர்க்கறது, அது இல்லாமல் பண்ணால் இங்கே ஸ்ரேயஸை கொடுக்கறதுன்னு தாத்பரியம் வந்துட்டு. மோக்ஷ சாதனம் ச கர்ம பலாபி சந்திரகிதம் யஜ்ஞாதிக்கம், மோக்ஷத்துக்கு கர்மத்து மேலே ஒரு பலன் இல்லாமல், அதாவது அந்த பலன் மேலே ஆசை இல்லாமல் பண்ணுறது பண்ணக்கூடிய யஜ்ஞாதிகங்கள். தது ஆரம்பிச்ச சத்வ உத்ரேகாத் பவதி, அதனுடைய ஆரம்பமானது சத்வகுணம் ஓங்கி இருக்கணும் அதை பண்ணுறதுக்கு. சத்வ விருத்தி ஹீச்ச சாத்விக ஆகார சேவையாக இது உத்தம். அப்போ ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகிற, இந்த பாவம் வரத்துக்கு சத்வகுணம் வேணும், அந்த சத்வகுணம் ஓங்கிறதுக்கு ஆகாரம் தேவை, அதனால் சாத்விகான ஆகாரம்னு ஒவ்வொன்றா சொன்னார். அனந்தரம் மோக்ஷ சாதனத்தையா நிர்திஷ்ட யோகோ தியாக சந்நியாச யோகோ, அனந்தரம்னா இப்போ இந்த சாப்டரில் 18வதுல மோக்ஷத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட தியாக சந்நியாச யோகோ, தியாகம் என்ன சந்நியாசம் என்ன, ஐக்கியம், ஐக்கியம்னா ரெண்டு ஒன்று தான் சொல்லப்படுற, தியாகம்னாலும் சந்நியாசம்னாலும் ஒன்று தான். தியாகச சந்நியாசிச்ச ஸ்வரூபம், அவைகள் ஸ்வரூபம் என்ன, பகவதி சர்வேஸ்வரேச்ச பகவானிடத்தில் ஸ்வ சர்வ கர்மனாம் கர்த்திருவ அனுசந்தானம். அதாவது என்ன பொதுவாக கேட்டால், சந்நியாசம்னு சொன்னால் எல்லா கர்மாவும் விடுறது அப்படின்னு நோக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. சித்தமாக சந்நியாசம் வாங்கிட்டாருன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுடுறது, அது அர்த்தமா, அல்லது விடக்கூடாத கர்மான்னு சொன்னதெல்லாம் இருக்கே அதெல்லாம் பண்ணிட்டு அந்த கர்மாவை பண்ண செய்வோம், இது நான் பண்ணல பகவான் பண்ணுறான்னு இருக்கிறதா, அதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். அப்போ என்ன எப்படி இருக்குன்னு கேட்டால், பகவானிடத்தில் கர்த்தா நான் இல்லை, அவன்தான் கர்த்தா அப்படின்ற எண்ணத்தோடு அனுசந்தானம் பண்ணுறது. சத்ரஜஸ்தமசாம் காரிய வர்ணனேன சத்வகுணஸ்ய அவசிய உபாதேயத்துவம், திருப்பி சத்ரஜஸ்தமசனுடைய பிரபேதங்களை சொல்லி ஏன் சத்வகுணத்தை வளர்த்துக்கணும். ஸ்வவர்ணோச்சிதானாம் கர்மனாம், ஸ்வவர்ணன் சொன்னால் அவாவால் இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மங்களை, பரமபுருஷ ஆராதன பூதானாம், வெம்பெருமானுக்கு ஆராதனமா பரமபுருஷ பிராப்தி நிர்வர்த்தன பிரகார, எப்படி பரமபுருஷனை எம்பெருமான் அடைவதற்கு ஹேதுவாக இருக்கின்றத கிருஷ்ணஸ்ய கீதாசாஸ்திரஸ்ய சாரார்த்த பக்தி யோக இது ஏதே பிரதிபாத்தியந்தே. மொத்த சாஸ்திரத்துடைய சாரம் என்னன்னு கேட்டால் பக்தி யோகம்தான், இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இந்த இப்போ சின்ன சின்ன விஷயமா இருக்கக்கூடிய இந்த அர்த்தங்கள்லாம் அந்த முன்னாடி ஆளாந்தோடைய சுரத்தத்தில் இருக்குது.
நம்ம இதை முடிச்சுட்டு அங்கே போய் ரிவைஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா. எப்படி பகவானத்தில் அதான் பார்த்தோம். இப்போ பார்த்தோம்னா முதல்ல லிங்க் என்னன்னு கேட்டு வச்சுக்கோங்க. ஆறாவது பேஜ் எடுத்துட்டேன்னா ஈஸ்வரே கர்த்ருதா புத்தி ஃபஸ்ட்டு பாதம் இருக்கா, அதை வந்து பதில் வச்சுக்கோங்கோ. இப்போ வந்து 1, 2, 3, 4, 5 ஆறாவது லைன் பாருங்கோ. பகவதி சர்வேஸ்வரேச்ச சர்வ கர்மணாம் கர்த்திருத்துவ அனுசந்தானம். இதுதான் லிங்க் அதுக்கு. ஈஸ்வரே கர்த்ததா புத்திகின்றதுன்னு கேட்டா பகவானிடத்துல எல்லா கர்மாக்களுக்கும் கர்த்தா நான் இல்லை அவன்தான்ற எண்ணம் அதான் இங்க போட்டு. அப்புறம் சத்வோபாதேயதா அந்திமேன்னு அந்திமேன்றது கடைசி சாப்டர் அர்த்தம். சத்வோபாதேயதான்றது இங்க அவனே அடுத்து போட்டுக்காருங்க. சத்ரஜஸ்தமசாம் காரிய வர்ணனேன சத்வகுணஸ்திய அவசிய உபாதேயத்வம். அதே பதங்கள் இருக்கு பாருங்க. அதான் லிட்ரேச்சர்ல அகாடமிக்கா பார்த்தீங்கன்னா பாஷ்யகர் வந்து க்ளோஸ்லி ஃபாலோடு ஆள வந்தார். அங்க என்ன பதம் இருக்கோ, ஈஸ்வரே இவ சர்வேஸ்வரே, அப்புறம் சத்வகுணசிய அவசிய உபாதேயத்துவம், அங்க என்ன பண்ண சத்வோபாதேயதா, அதே பதங்கள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றது. அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யாமனாச்சாரியாஸ் கீதா சங்கரம், அதான் ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் சர்வ கர்ம பரிணாமஸ்ய சொன்னச்சு ஸ்வர்ணோச்சிதானாம் கர்மணாம் பரமபுருஷ ஆராதன பூதானாம்னு மேல எப்படி நிர்வர்த்தன பிரகாரகம் சொன்னா எப்படி பரிணாமம் ஏற்படுறது அதுக்கு அந்த பதம். அப்புறமா என்ன போட்டார், சாஸ்திர சாரார்த்த உச்சித்தேன்னு சொன்னது கேட்டா சாஸ்திர சாரார்த்தம் என்னன்னு கேட்டா பக்தி யோகம் தான். இதுதான் அழகா அந்த ஸ்லோகத்துக்கு இங்க அப்படியே நோட்ஸ் எடுத்திருக்க எழுதியிருக்கார் இவர். தத்ர தாவத்து தியாக சந்நியாச யோகோ பிரதக்துவைக்கத்துவ நிர்ணயாய பிரதக்துவ ஏகத்துவ, தனித்தனியா இருக்கா அல்லது ஒன்னா இருக்கா ரெண்டு ஒரே அர்த்தமா. நிர்ணயாயன்னு சொன்னா நிர்ணயம் பண்றதுக்காக, ஸ்வரூப நிர்ணயாயச்ச அர்ஜுனஹா பிரச்சதி, ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரெண்டும் வேற வேறையா ஒன்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச சந்நியாசிய மகாபாஹோ தத்துவம் இச்சாமி வெதித்தம் தியாகஸ்தச்ச ரிஷிகேஷ பிருதக்கேஷி நிஷூதனா. சந்நியாசிய தியாகஸ்தச்ச, சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் என்ன தத்துவம் என்ன மகாபாகோன்னு பெருமாளை பார்த்து கேட்கிறான். மகாபாகோ வேதித்தும் இச்சாமி, அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கேஷி நிஷூதனா ரிஷிகேஷான்ல பெருமாளுக்கு மகாபாகோன்னு மூணு இது போட்டிருக்கான் சம்போதன பதம் சொல்லிச்சு. தியாக சந்யாசி மோக்ஷ சாதனத்தையா விகிதவு, பாஷ்யகர் சொல்றார் தியாக சந்யாசங்கள் வந்து மோக்ஷத்துக்கு சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ப்ரூஃப் எவிடன்ஸ் காட்டுறார், ந கர்மணா ந பிரஜையா தனேன தியாகேனேகே அமிர்தத்துவ மானுஷு, தியாகேன ஏகேன்னு வச்சுக்கலாம். அப்ப தியாகத்தினால மட்டுமே அமிர்தத்துவம்னா மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள் அடைவார்கள். அடுத்து இன்னொன்னு வேதாந்த விஜயான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகாத்து எதையக சுததத்வாக தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிருதாக பரிமுச்சந்தி சர்வேன்னு சந்நியாச யோகாத்து. அப்போ ஒரு இடத்துல வேதத்தில் சொல்லுங்க தியாக சப்தத்தை முன்னிட்டு தியாகம் தியாகத்தை கடைபிடிக்கிறவா மோட்சத்துக்கு போவா, இன்னொன்று சந்நியாச யோகத்தை கடைபிடிக்கிறவா மோட்சத்துக்கு போவான்னு சொல்லியிருக்கு. அஸ்திய சந்நியாசிச்ச சந்நியாசிய தியாகசச்ச தத்துவம், தத்துவம் யாத்தாத்மியம் உள்ளது உள்ளபடி பிரித்தக் வேதித்து மிச்சாமி, பிரித்து அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அயம் அபிப்பிராய. இதுதான் அவனுடைய எண்ணம். கிம் ஏதோ என்ன இந்த ரெண்டும், எது சந்நியாச தியாக சப்தௌ, சந்நியாசம் தியாகம் என்ற ரெண்டு சப்தங்களும், பிரதகர்த்தௌ, பிரதகர்த்தௌனா வேறு வேறு அர்த்தங்களை உடையனவா, உத ஏகார்த்தௌவா, இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தமா. எதா பிரதகர்த்தௌ ததா அனையோகோ பிரதக்த்வேன ஸ்வரூபம் வேதித்தும் இச்சாமி, எங்க ரெண்டும் வேற வேற அர்த்தமா சொல்லப்படுறதோ அப்போ வந்து அவைகளுடைய தனித்தனியா சொரூபம் என்ன அதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏகத்துவ எப்படி தச சொரூபம் மக்தவியம் இது, அப்படி ஒன்னா பாவிச்சாலும் பிரயோகம் வேற வேற இருக்கா இல்லையா, அவைகளோட சொரூபத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்னு அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அத அனையோகோ ஏகமேவ சொரூபம் தச்ச ஈதூஷம் இது நிர்ணயத்தும் வாதி விப்ரதிபத்தியம் தர்ஷயன்னு ஸ்ரீ பகவான் உவாச்ச. அனையோகோன அந்த ரெண்டுத்தினுடைய ஏகமேவ சொரூபம், சொரூபம் ஒண்ணுதான், அது இப்படிப்பட்டதுதான் இப்படின்னு சொல்றதுக்காக வாதி விபிரதிபத்தின்னா சில பேர் இப்படி சொல்றா சில பேர் இப்படி சொல்றான்னு எடுத்து சொல்லி தன்னுடைய கருத்து என்னென்ன பகவான் சொல்ல போறார் ரெண்டாவது ஸ்லோகத்துல. நம்ம அடுத்த இதுல வச்சுக்கலாம், அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். கவிதா கிருஷ்ணாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.